வடகொரிய நாட்டில் எப்பொழுதும் இல்லாத வகையில் மாபெரும் உணவு பஞ்சமே ஏற்பட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடகொரியாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு கிம் ஜாங் உன் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு உள்ளார். மீண்டும் ஒரு வரலாற்று உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்து உள்ளார். வடகொரியாவின் உள்நாட்டு விவகாரங்களை அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையிலான அரசு இராணுவ ரகசியம் போல் பாதுகாத்து வருகின்றது. அங்கு உணவு பஞ்சம் நிலவுவதாக அமெரிக்க ஊடகங்களில் தகவல்கள் கசிந்தன. இந்த நிலையில் வடகொரியாவின் மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டு உள்ள தகவலில் அதிபர் கிம் ஜாங் உன் நாட்டில் நிலவும் உணவு தட்டுப்பாடு தொடர்பாக கட்சியினருடன் உயர்மட்ட குழு ஆலோசனையில் விவாதித்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் 1994 முதல் 1998 வரை ஏற்பட்ட உணவு பஞ்ச காலத்தை சமாளித்தது போல் அனைவரும் தயாராக வேண்டும் என்று அதிபர் கிம் ஜாங் உன் அறிவுறுத்தி உள்ளதாகவும் செய்தி வெளியாகி உள்ளது. இதனால் வடகொரியாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு உள்ளனர். மேலும் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் சிறிய காபி பாக்கெட்டின் விலை இந்திய ரூபாயின் மதிப்பில் 7000 வரை உயர்ந்து உள்ளது எனவும் ஒரு கிலோ வாழைப்பழம் 3300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் சிஎன்என் தெரிவித்து உள்ளது. ஐநாவின் உணவு மற்றும் விவசாய கழகம் வெளியிட்டு உள்ள செய்திக்குறிப்பில் வடகொரியா உணவு பற்றாக்குறையை சமாளிக்க வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யாவிட்டால் அக்டோபருக்குள் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடும் என எச்சரித்து உள்ளது. வடகொரியாவின் உணவு பஞ்சம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கொரோனா பரவல் முதன்மையாக கருதப்படுகின்றது. காரணம், வடகொரியா தன்னுடைய அனைத்து எல்லை பகுதியையும் முற்றிலுமாக மூடியுள்ளது. 1990 சோவியத் யூனியன் உடைந்த பிறகு வடகொரியா பெரும் பஞ்சத்தை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பஞ்சத்தில் சிக்கி லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். தற்பொழுது அப்படி ஒரு சவாலை வடகொரியா எதிர்கொள்ள உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும். நன்றி.